கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு. இங்கே? ஆமா, இவங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுவாங்களாம். இனிமே நான் வேலைக்கு போனதும் நீங்க தனியா போர் அடிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்ல. இவங்க கிட்ட பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். சரி கோபி, நீங்க செட்டில் ஆகுங்க, நான் கிளம்புறேன். சாப்பாட்டுக்காங்க வந்துருங்க. வரேன் காஜா, வரேங்க. பாய். பாய் கோபி. நீங்க வாங்க. இதுதான் உங்க ரூம். வெளியாளுங்க வீட்டுல தங்குறோமோன்னு சங்கடப்படாம உங்க வீட்டுல இருந்தா எப்படி இருப்பீங்களோ அப்படி இருங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரியா? ஹே, யாரு கேட்டு நீங்க கூட்டிட்டு வந்த? யாரு கேட்டு தங்க வைக்கிற? யார கேக்கணும்? என்ன கேக்கணும்? என்ன கேக்கணும்? உன்னேதுக்கு கேக்கணும். என்ன என்ன இதுக்கு கேக்கணுமா? பதில் சொல்லு, இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தது யாரு? நீ. வாடகை கொடுக்கறது யாரு? அதுவும் நீதான். அப்புறம் என்ன விளக்கு எனக்கு நான் உன்கிட்ட கேட்கணும்? பேச்ச மாட்டாத. நான் கேட்கிற விஷயமே வேற. நீ ஒரு பொம்பளை இங்க இருக்கும் போது யாரும் முன்பின் தெரியாத ஆம்பளைங்களை இங்க கொண்டு வந்து தங்க வைக்கிறியே, அசிங்கமா இல்ல? தெளிவா பதில் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஆம்பளை நீ சம்பாதிக்கிறதுக்கு வெளியில போய் பொம்பளை நான் வீட்டுல இருந்து அந்த நிலைமையில நான் இவங்களை கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருந்தா அதை யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா இங்க அதுவா நிலைமை? தங்கச்சி கல்யாணத்துக்காக சம்பாதிக்கணும்னு இந்த ஊருக்கு வந்து படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தாச்சும் உனக்கு கொஞ்சம் பொறுப்பு வரணும் தான். அவங்களை இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்ச போதுமா? அடச்சே, போதும் நீ புலம்புனது. இதுக்கு மேல புலம்புறதா இருந்தா வழக்கம் போல கண்ணாடியை பார்த்து புலம்புவல்ல, அந்த மாதிரி புலம்பிக்கோ. எனக்கு வேலை இருக்கு. ஏய் மணி, மான கிட்டவன, உன் வேட்டி உருவி உன்னை அசிங்கப்படுத்திட்டு போறவன் பொட்டாட்டி. யோசிக்கவே கூடாது. ரூமல சௌரியமா இருக்கா? ஓகேவா? ஓசில கிடைச்சாலே எல்லாம் நல்லா தானே இருக்கும். ஆமா, தங்கறதுக்கு கூட காசு இல்லாம எப்படி சிங்கப்பூர் வந்தீங்க? இல்ல, பணம் எல்லாம் இருந்துச்சு சார், ஏமாந்துட்டோம் அவ்வளவுதான். வெளிநாட்டுக்கு வந்து ஏமாறீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் பெரிய ஏமாளிங்களா இருப்பீங்க போல. அது சரி, இது வேலை தேடி வந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, என்ன வேலை? பபுல பாடுற வேலை. வேலை கிடைச்சதா? இல்ல. அப்ப கையில இருப்பு எதுவுமே கிடையாதுல்ல? ஆமா, இந்த நிமிஷம் எங்க கையில எதுவுமே கிடையாது. அதான் இப்படி தங்குற இடத்துக்கும் திங்குற சொத்துக்கும் அடுத்த ஆளுங்களை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க. ஏனே, நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன பண்றேனா? இப்போதைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அது இல்லன்னு என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டேன். நான் இங்க இருந்து வீட்டை பாத்துக்கிறேன். புரியலையே. அதாவது தம்பி, என் பொண்டாட்டி இருக்கல சுலோச்சனா, அவ ஒரு பெரிய கம்பெனில ஒரு நல்ல வேலை பாக்குறா, நல்ல சம்பளம். அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? அதுவும் இல்லாம நான் வேலைக்கு போயிட்டா
அப்புறம் ஸ்லோவை யார் பார்த்துப்பாங்க? அதனால நான் வேலைக்கு போகாம வீட்லயே இருந்து ஒரு நல்ல புருஷனா சமைக்கிறேன், வீட்டை கிளீன் பண்றேன், ஸ்லோச்சனாவோட எல்லா தேவைகளையும் நான் கவனிச்சுக்கிறேன். நான் ஹவுஸ் ஹஸ்பண்ட். ஏன் சிரிக்கிறான்? இவன் ஒரு மெண்டல். இல்ல இல்ல, நான் மெண்டல், நான் மெண்டல். நம்ம அப்படி என்ன சொன்னோம்? ஹவுஸ் ஹஸ்பண்ட் சொன்னோம். என்னெல்லாம் நடக்குதோ. என்ன பண்ண முடியும்? வாங்க போலாம், கதவு சாத்துங்க. வீட்ல சாப்பாடு எப்படி இருந்துச்சு சார்? சிம்பிளா இருந்தாலும் சூப்பரா இருந்துச்சு சார். சாப்பிட்டு வரதுக்கு ஏன் சார் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் சார்? யார் யார்? ஏன் சார், இருக்கிறதே ரெண்டு பேர் தான் பெரிய ஆளுங்க. நானும் ஸ்வேதாவும் தான் சார். காஜாவும் பாப்பாவும் விளையாடிட்டு இருந்தாங்க. காஜாவும் பாப்பாவும் அங்கேயே விளையாடினாங்களா இல்ல கொஞ்சம் தள்ளி தனியே விளையாடிட்டு இருந்தாங்களா? எந்த இடத்துல சார்? நீங்க பேசிக்கிட்டு இருந்த இடத்துல விளையாடினாங்களா இல்ல தள்ளி விளையாடுனாங்களா? கொஞ்சம் தள்ளி சார். கொஞ்சம் தள்ளியா? கொஞ்சம் தள்ளுங்க சார், தூக்கம் வருது. ஸ்வேதாவும் நீங்களும் இவ்வளவு நேரம் தனியா உட்கார்ந்துருந்தீங்க, அப்படி என்னதான் பேசுனீங்க? ஸ்வேதாக்கும் உங்களுக்கும் முன்னாடியே பழக்கமாமே, எப்ப இருந்து?
என்ன சத்தம் இங்க? பாத்திரம் கீழே விழுந்துச்சு. இது எப்படி பெட்ரூம்க்கு வந்துச்சு? தண்ணி கேட்டாங்க. தண்ணிக்கு இந்த பாத்திரமா? பாத்தியா பாத்தியா, இந்த சத்தத்துக்கு கூட எந்திரிக்கல பாத்தியா? வேலை பாக்குறவங்களுக்கும் வேலை தேடுறவங்களுக்கும் களைச்சு போய் தான் தூங்குவாங்க. உனக்கு இது சம்பந்தம் இல்லாதது. அப்பா, ஏன் இந்த கேள்வி கேக்குறான்? ஏண்டா நீ தூங்கிட்டியா? நான் அப்பவே தூங்கிட்டேன். அப்புறம் ஏண்டா? சமையல் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கா? நான் கீரை ஆயிட்டுமா? இல்ல, நானே பண்ணிக்கிறேன். இருக்கேன், நான் பண்றேன். இந்த பக்கத்துல குடி இருக்காருல மணி, அவர் ஆள் எப்படி? ஏன் கேக்குறீங்க? இல்ல, மத்தவங்க எல்லாம் பழகுற விதம் எப்படி, அவரோட பிஹேவியர் எப்படி அப்படின்னு பொதுவா கேக்குறேன். அவர் நல்லவர் தான், ஆனா அவரை விட அவங்க வைஃப் ரொம்ப நல்லவங்க. அது நேத்து ராத்திரி துருவி துருவி உன்னை பத்தியே கேள்வி கேட்டுட்டு இருந்தாரா? அதான் கேட்டேன். ஏதாவது சாதாரணமா கேட்டிருப்பாரு. சரி, கொஞ்சம் காஜா, தயிர் டப்பா இல்ல, கடைக்கு போயிட்டு வரியான்னு கேட்டேன். ஆ, சரிக்கா சரி. இப்பதானே சொன்னேன், நம்ம கடைக்கு தானே போறோம், அப்படியே சேர்த்து வாங்கிக்கலாம். சேனா சேனா. காஜா, தயிர் டப்பா இல்ல, கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து சொன்னேன். ஓகேக்கா ஓகேக்கா. சரி, நான் யோ, நீ சும்மா இரு. யோ, நீ பேச பேச இங்க சவுண்ட் ஜாஸ்தியா வருது, வாய மூட மாட்டேங்குது. காஜா, உங்களை நாளைக்கு எங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு? அது பக்கத்துல ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கான், அங்க பில்லிங் செக்ஷன்ல வேலை இருக்கான், அதுக்காக கூப்பிட்டான். அந்த வேலையில சேர போறீங்களா? சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போறது நல்லது தானே? அந்த வேலை உங்களுக்கு தகுதியான வேலைன்னு நினைக்கிறீங்களா? தகுதி இருக்கோ தகுதி இல்லையோ, நான் சும்மா இருக்கிறதுக்கு பதிலா ஒரு வேலைக்கு போனேன்னா அதுக்கு ஒரு வருமானமும் வரும் இல்லையா? வேண்டாம் கோபி, நீங்க போகாதீங்க. நீங்க அந்த வேலையில சேர்றது எனக்கு பிடிக்கல. நீங்க தேடி வந்த பாட்டு வேலையே நான் வாங்கி கொடுக்கறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கரெக்ட், நீ வாங்கி கொடுக்கற வரைக்கும் இந்த வேலைக்கு போறேன்னு தானே சொல்றேன். கோபி, உங்களுக்கு புரியலையா? நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறத என்னால பார்க்க முடியாது கோபி, நான் தாங்க மாட்டேன். ஹோட்டல்ல தட்டு கழுவுனேன், மாட்டு பண்ணையில சாணி அள்ளி போட்டேன், இன்ஜினியரிங் கம்பெனில இரும்படிச்சேன்னு இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துட்டு இருந்த வேலைய பத்தி சொன்ன போது நான் எவ்வளவு நொந்து போனேன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி இருந்த ஆளு நீங்க, உங்களோட வாழ்க்கைய பக்கத்துல இருந்து பார்த்தவனா? நீங்க இப்படி எல்லாம் கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட வேண்டிய ஆளே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். மாதிரி வேலைகளை எல்லாம் பார்க்கும் போது உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். இன்னொரு தடவை இந்த மாதிரி சாதாரணமான ஒரு வேலைக்கு நீங்க போக நான் விட மாட்டேன். ப்ளீஸ் கோபி, போகாதீங்க, என்னால தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் கோபி. கோபி, அம்மா யாரு கிராங்க? நீ திட்னியா? அம்மா, கோபி திட்டினா நீ அழுவியா?
என்ன பாக்குற பதில் சொல்லு. நீ திட்டினா நான் அழுகிறேனா? கோபி யாரு? நம்ம வீட்டாள் கோபி. நான்தான் எங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, என் கண்ணை தொடச்சு விட்டு இனிமே பாப்பா திட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்ய வேண்டியதானே? செய். இந்தோனேஷியாலியா? ஆமாங்க. பார்த்தேன், வீட்டுல நீங்க இல்ல, அத நீங்க வரும்போது உங்களுக்கு பிடிச்சிடலாம்னு இங்கே வெயிட் பண்றேன். என்ன விஷயம் சார்? ஒரு முக்கியமான விஷயங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வந்திருக்கு. வேலை வாய்ப்பா? எனக்கு எதுக்கு சார் வேலை வாய்ப்பு? நான் தான் ஏற்கனவே வேலையில இருக்கேன். இருக்கீங்க, ஆனா அதை விட சிறப்பா ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அது இந்தோனேஷியால. இந்தோனேஷியாலியா? ஆமாங்க, இந்தோனேஷியால. இப்ப நீ
சம்பளம் இப்ப நீங்க வாங்குற மாதிரி ரெண்டு மடங்கு தரேன்னு சொல்றாங்க. அந்த பப்போட ஓனர் கூட எனக்கு வேண்டியவர் தான். உங்களுக்காக நானே சிபாரிசு பண்ணி சேர்த்து விடுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. உறுதியா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டி. என்ன சொல்றீங்க? என்ன சுவேதா யோசிக்கிறீங்க? சம்பளம் ரெண்டு மடங்கு, ஆனா வேலை அதேதான். இல்ல சார், இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிங்கப்பூருக்கு வந்தோம். அதுக்குள்ள ஷிஃப்ட் பண்ணி இந்தோனேஷியாக்கு போகணுமா தான் யோசிக்கிறேன். ஏங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? பக்ரைன்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி சிங்கப்பூருக்கு வரலையா? அது மாதிரி சிங்கப்பூர்ல இருந்து இந்தோனேஷியா போங்க. இது என்னங்க பெரிய பிரச்சனை? அது சரிதான், இருந்தாலும் நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேனே. அந்த வேலைக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. வேற யாராச்சும் செய்யறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கிறது நல்லது, இல்லனா வேலை போயிருங்க. சம்பளம் ரெண்டு மடங்கு ஜாஸ்திங்கிறதால தான் நான் இவ்வளவு சொல்றேன். இல்லைன்னா போன போதுன்னு விட்டுருவேன். வேற பொண்ணு வாங்குற சம்பளத்தை நீங்க வாங்கலாம்ல? இல்ல, இருக்கறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படணுமா தான் யோசிக்கிறேன். ரெண்டாவது, அந்த வேலை எனக்கு தான் கிடைக்குங்கிறதுக்கு என்னங்க கேரண்டி? எங்க, நான் தான் இருக்கல, நான் தான் சொல்றேன்ல, அந்த பப்போட ஓனர் எனக்கு வேண்டியவர். நான் சொன்ன தட்டவே மாட்டாரு. உங்க வேலைக்கு நான் கேரண்டி. நீங்க நம்பி தைரியமா கிளம்பலாம். ஓகேனா சொல்லுங்க, நானும் இங்க கூட இந்தோனேஷியா வந்து வேலையில சேர்த்து விடுறேன். என்ன சொல்றீங்க? நீங்களா? எனக்கு இங்க வேலை கொஞ்சம் ஜாஸ்தி தான். இருந்தாலும் உங்களுக்காக அந்த வேலையை ஒத்தி வச்சுட்டு உங்களோட இந்தோனேஷியா வரதுக்கு நான் ரெடி. இதுக்கு மேல நீங்க தாங்க சொல்லணும். இல்ல, போகணும்னா எப்ப போகணும்? இன்னைக்கே, இப்பவே. இப்பவே வா. ஆமாங்க, நான் தான் சொன்னேன்ல, காம்படிஷன் ஜாஸ்தின்னு முந்திக்கிறது நல்லது. இல்ல, திடீர்னு இங்க இருக்கிற வேலையை விட முடியாது. இல்ல, அதான் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி இந்தோனேஷியாக்கு போவோம். அந்த முதலாளி கிட்ட சிபாரிசு பண்ணி உங்களை வேலையில சேர்த்து விட்டுறேன். அதுக்கப்புறம் அங்க லோக்கல்ல நீங்க தங்குறதுக்கு ஒரு சேஃபான இடம் பார்த்து அதுக்கு ஏற்பாடு பண்ணிரலாம். வேலையில ஜாயின் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் சிங்கப்பூருக்கு திரும்பி வருவோம். இந்த வேலையை விட்டுட்டு பாப்பாவை கூட்டிட்டு இந்தோனேஷியா பறங்க. என்ன சொல்றீங்க? சம்பளத்துக்காக தான் நான் வெளிநாட்டுக்கே வந்தேன். இதை விட ஜாஸ்தியா இன்னொரு இடத்துல சம்பளம் கிடைக்கும்னா அங்க சேர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் ஓனர் கிட்டயும் வெளிப்படையா சொல்லலாம், அவர் நல்லவர். இதை விட நல்ல சம்பளம் கிடைக்கும்னா அவர் ஓகேன்னு தான் சொல்வாரு. ஃபீமேல் வாய்ஸ்க்கு இங்க ஆல்டர்னேட்டிவா வேற ஒருத்தவங்க இருக்காங்க. அப்போ ஓகேன்றீங்க? இல்ல, ஆமாங்க, ஓகேதான். அப்படி நான் செய்வோம். அடுத்து ஃப்ளைட் பிடிச்சி இந்தோனேஷியா போயிடுவோம். நீங்க போய் ரெண்டு நாளைக்கு தேவையான டிரஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வாங்க. நானும் போய் டிரஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடலாம். சரிங்க, நான் போய் பேக் பண்ணுறேன். போங்க போங்க. மணி, இந்தோனேஷியால இருக்குடா அவனுக்கு விருந்து.